சுமார் 130,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள தமிழ்நாட்டோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 கோடி. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பரப்பளவில் ஒன்லி 0.4% மட்டுமே உள்ள சென்னையோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 கோடி. இதையும் தாண்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்காக வந்து சென்னை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வீடு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டுறதுங்கிறது வந்து கண்டிப்பான விஷயமாயிடுச்சு. அதனால தான் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அடுக்குமாடி கட்டடங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி உயரமான கட்டடங்கள் கட்டுறப்போ உள்ள மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை கட்ட தேவையான ஸ்டீலு கான்கிரீட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கீழேருந்து மேலே கொண்டுட்டு போகணும். இந்த வேலையை பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுற மிஷின் பேர் தான் வந்து டவர் கிரேன். அந்த மாதிரி ஒரு டவர் கிரேன் மாதிரி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இந்த டவர் கிரேன்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இது ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்ன, இதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ உயரமான டவர் கிரேன்லாம் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். மற்ற மொபைல் கிரேன் மாதிரிலாம் இல்லாமல் இந்த டவர் கிரேன் பார்த்தீங்கன்னா பூமியோடு சேர்த்து வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம பில்டிங் பேஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். முதல்ல எந்த இடத்துல வந்து இந்த டவர் கிரேனை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய குழியை தோண்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டவர் கிரேனோட பேஸை கொண்டு உள்ளே வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டீலு கான்கிரீட் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டவர் கிரேன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்ஸ் இந்த டவர் கிரேனோட பேஸ் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூபாய்ட் ஷேப்பில் உள்ள பிளாக்கை வந்து அந்த பேஸ் மேலே வைப்பாங்க. இந்த ஷேப்புக்கு பேர் வந்து மாஸ்ட். எந்த உயரத்துக்கு வந்து நமக்கு வந்து டவர் கிரேன் தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாஸ்ட்டை வந்து ஒரு மொபைல் கிரேனை வச்சு அடுக்கிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து கிளைம்பிங் யூனிட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுவாங்க. அந்த கிளைம்பிங் யூனிட்க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டரோட கேபின்லாம் வரும். இந்த டவர் கிரேன்லாம் பார்த்தீங்கன்னா ஹரிசான்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வந்து ஜிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேட்டர் கேபினுக்கு அந்த பக்கம் உள்ள பகுதியை வந்து ஒர்க்கிங் ஜிப் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆப்ரேட்டர் கேபினுக்கு இந்த பக்கம் உள்ள பகுதியை வந்து கவுண்டர் ஜிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க்கிங் ஜிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலி ஒன்று இருக்கும். அந்த ட்ராலி வழியாக தான் கீழேருந்து வெயிட்லாம் வந்து மேலே கொண்டுட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த டவர் கிரேன்லேயே வந்து இவ்வளோ பெரிய வெயிட்டை கொண்டு தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் கேள்வி இருக்கலாம். இந்த வெயிட்டுக்கு பேர் வந்து நம்ம கவுண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெயிட்டை வந்து கவுண்டர் ஜிப்பில் தான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கவுண்டர் வெயிட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தராசில் வந்து ஒரு பக்கம் மட்டும் வெயிட்டை வச்சுட்டு இன்னொரு பக்கம் வெயிட் வைக்கல அப்படின்னா எப்படி பேலன்ஸே இல்லாமல் போயிடுமோ, அதே மாதிரி இந்த கவுண்டர் வெயிட் வைக்காமல் நம்ம அந்த பக்கம் வெயிட்டு தூக்கணும் அப்படின்னா பேலன்ஸ் ஆகாமல் இந்த ஸ்ட்ரக்சரே கொலாப்ஸ் ஆகி ஆக்சிடென்ட் கூட ஆயிடலாம். இப்போ இந்த டவர் கிரேனோட உயரத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிளைம்பிங் யூனிட்டில் உள்ள ஹைட்ராலிக் ஆம பயன்படுத்திட்டு ஒரு மாஸ்ட் உயரத்துக்கு வந்து இந்த கிரேனை மேலே கொண்டுட்டு போயிடுவாங்க. இப்போது அந்த ட்ராலி வழியாக கீழேருந்து ஒரு மாஸ்ட்டை கொண்டு வந்துட்டு அந்த கேப்பில் வந்து அந்த மாஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இதே மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ உயரத்துக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து மாஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டே போவாங்க. அதுவே ரொம்ப ரொம்ப உயரமான பில்டிங்கெல்லாம் கட்டுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த டவர் கிரேனை பில்டிங்கை ஒட்டியே அந்த டவர் கிரேனுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இந்த டவர் கிரேன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, இப்போது இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வந்து அங்கே உட்காந்து என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அங்கேயே போய் பார்த்துடலாம். உயரத்தை பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, போய் பார்த்துடலாம் வாங்க. இந்த ஆப்ரேட்டர் கேபினில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 2 யூனிட் வச்சுருக்காங்க. ரைட் சைடில் ஒரு யூனிட்டுன்னு, லெஃப்ட் சைடில் ஒரு யூனிட்டு. ரைட் சைடில் உள்ள யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் இருக்குது. அந்த ஹேண்டில் அவங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு முன்னாடி அமுக்குனாங்க அப்படின்னா அந்த ட்ராலி பார்த்தீங்கன்னா கீழே இறங்குது. அதுவே வந்து பின்னாடி இழுத்தாங்க அப்படின்னா அந்த ட்ராலி வந்து மேலே வருது. அதுவே லெஃப்ட் சைடில் உள்ள கண்ட்ரோல் வந்து அவங்க அங்கே உள்ள ஹேண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு முன்னாடி அமுக்குனாங்க அப்படின்னா அந்த ட்ராலி வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது, பேக்கில் இழுத்தாங்கன்னா வந்து பின்னாடி மூவ் ஆகுது. அதுவே இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளால் லெஃப்ட் ரைட்டு திருப்ப முடியுது. லெஃப்ட் சைடில் திருப்பினாங்க அப்படின்னா ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்ற ஆரம்பிக்குது. அதுவே வந்து நம்ம ஹேண்டில் அமுக்கிட்டு ரைட் சைடில் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா கிளாக் வைஸில் வந்து சுற்ற ஆரம்பிக்குது. இதை தாண்டி பெருசாக அதில் என்ன கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. ப்ரெஸ் பண்ணால் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதை தாண்டி வந்து வோல்டேஜுக்கு வந்து ஒரு பட்டன் வச்சு ஒரு மீட்டர் வச்சுருக்காங்க, வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத காட்டுறதுக்காக. அதுக்கு மேலே இங்கே பெருசாக இல்லை. அது தாண்டி இன்னொன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கி டாக்கி இருக்குது. இந்த வாக்கி டாக்கி வச்சு தான் வந்து க்ரூவோட கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. எம் லெஃப்ட்டில் இறக்கணுமா, ரைட்டில் இறக்கணுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து க்ரூவோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வாக்கி டாக்கி யூஸ் பண்ணுறாங்க.
அண்ட் அந்த ஜிப்பில் பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் 3 மீட்டர் 3.5 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்லேயும் வந்து இவ்வளோ தான் தூக்க முடியும், ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கு இவ்வளோ தான் லிமிட் இருக்குது, அதே மாதிரி ஓவரால் ட்ராலிக்கே ஓவரால் இந்த க்ரேனுக்கே இவ்வளோ தான் வந்து லிமிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மீட்டரை வச்சுட்டு எப்படி வந்து அந்த வெயிட் எவ்வளோ தூக்கலாங்கிறத டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு குட்டி அனிமேஷன் வழியாக பார்த்தலாம். இந்த சீசாவில் ரைட் சைடில் இருக்க லிவராம் வந்து 2 மீட்டர் அப்படின்னும், லெஃப்ட் சைடில் இருக்க லிவராம் வந்து 2 மீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போது ரைட் சைடில் ஒரு 51 கிலோ உள்ள ஆள் உட்கார்றாரு. இவர் இந்த சீசா மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இவரோட மாசை வந்து 9.81 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இவர் இந்த சீசா மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 500 நியூட்டன்ஸ். இந்த 500 நியூட்டன்ஸால் இந்த சீசா வந்து ரைட் சைடில் சாயும். இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் லெஃப்ட் சைட்லையும் 51 கிலோ உள்ள ஆள் உட்காரணும், அவரும் 500 நியூட்டன்ஸ் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த சீசா வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மொமெண்ட் கிடைக்கும். இந்த சீசாவில் ரைட் சைடில் இருக்க ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற அளவு லெஃப்ட் சைடில் இருக்க ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற அளவுக்கு ஈக்குவலாக இருந்தால் இந்த சீசா வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது ரெண்டு சைடும் இருக்க மொமெண்ட் வந்து 1000 இருக்கிறதுனால தான் இந்த சீசா வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போது ரைட் சைடில் 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய ஆளை நம்ம உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா ரைட் சைடில் உள்ள மொமெண்ட் வந்து 1000×2 அதாவது 2000 ஆகிடும். இப்போது லெஃப்ட் சைடில் உள்ள அதே சின்ன ஆள் இந்த பெரிய ஆளை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ள லிவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 4 மீட்டர் அதிகமாக்கிடணும். ஸோ மொமெண்ட் வந்து 500×4 அதாவது 2000 ஆகிடும். இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கிறனால பேலன்ஸ் ஆகிடும். இதுவே 250 நியூட்டன் ஃபோர்ஸ் மட்டுமே கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சின்ன ஆள் இந்த பெரிய ஆளை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா லிவராம் டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டர் அதிகமாக்கணும். இப்படி வெயிட் குறைய குறைய லிவராம் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம டவர் கிரேனும் ஒர்க் ஆகுது. ஒர்க்கிங் சிப்போட எண்டில் வந்து ஒரு பெரிய வெயிட்டை வச்சு தூக்க ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இப்போது டிஸ்டன்ஸும் ஜாஸ்தி வெயிட்டும் ஜாஸ்தி, இதனால் ஒர்க்கிங் சிப் சைடில் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிடும். இப்போது கவுண்டர் ஜிப் சைடில் உள்ள மொமெண்ட்டை விட ஒர்க்கிங் ஜிப் சைடில் உள்ள மொமெண்ட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இல்லாமல் வந்து க்ரேன் கவுந்து விழுக வாய்ப்பு இருக்குது. இதனால தான் க்ரேனில் அதிகமான வெயிட் தூக்கணும் அப்படின்னா ஆப்ரேட்டர் கேபின் பக்கத்தில் வச்சு தூக்குவாங்க. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ வெயிட்டை தூக்குறோம் அப்படிங்கிறது வந்து க்ரேனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால தான் க்ரேனில் டிஸ்டன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இதையும் தாண்டி தப்பான வெயிட்டை தூக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா க்ரேன்லேருந்து அலாம்லாம் வரும். ஸோ அந்த டவர் க்ரேன் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சைட்டில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய பெரிய கட்டடம்லாம் வந்து டவர் க்ரேன் மாதிரி டெக்னாலஜி வச்சுட்டு எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான சயின்ஸை பயன்படுத்திட்டு ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோயில் வந்து அவ்வளோ சிறப்பாக கட்டி முடிச்சிருக்காரு. அவங்களோட அறிவியல் அறிவை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம டெக்னாலஜியெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணுது. நன்றி.